ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமரோலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம அல்ஃபபெட் இ பற்றி பார்க்க போகிறோம். இ அப்படிங்கிற இந்த அல்ஃபபெட் அதனுடைய எண்கணித வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5. இந்த ஐந்தாம் எண் அப்படிங்கிறது புதனுக்கான ஒரு எண். புதன்கிற கிரகமே அறிவை குறிக்கக்கூடியது, அறிவு மிளர்ச்சியை குறிக்கக்கூடியது, அதாவது ஒரு சாதாரண ஒரு அறிவை தாண்டிய ஒரு நிலை, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிரில்லியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நிலை வந்து இருக்குன்னா அது இந்த ஈங்கிற அல்பாபெட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. இது உங்களுடைய பெயர் எண்ணாக, பெயரின் முதல் எழுத்தாக வரலாம், அல்லது உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயரின் முதல் எழுத்தாக கூட வரலாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துடுவாங்க, அப்போ தான் ஈஸியாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். வெரி எனர்ஜெட்டிக் இந்த அல்பாபெட் பெயரின் முதல் எழுத்தாக வந்தால் எப்படிப்பட்ட மனிதர்களை இதை உருவாக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கிறான்னா அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தன்ன அளவில் வந்து சோம்பேறியாக இருக்க முடியாது, எனர்ஜெட்டிக்காக இருப்பான். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஒரு உடல் அளவில் வந்து இயங்காத மாதிரி தெரிந்தாலும் மூளை அளவில் வந்து சிந்தனை சக்திங்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களை இது உருவாக்கும். அதே போல் எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதை வந்து ஈஸியாக கிரகிச்சுக்குவாங்க. அந்த கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவோம், கற்பூர புத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே உண்டு. இந்த ஒரு ஒரு கிளாஸான ஒரு பீப்புள், ஒரு ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து எலிட் குரூப் அப்படின்னு தான் சொல்லுவோம். சொல்லும் போதே அது அந்த அந்த எழுத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த இ தான் வரும், எக்ஸலன்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இ தான் வரும். ஸோ அந்த ஒரு ஈங்கிறதனுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நிலைக்கும் இதற்கும் ஆன வித்தியாசத்தை அந்த இடத்துலையே உணர்த்திடும் அது. ஸோ இது நிறுவன பெயராக அமைந்தாலும் சரி, என்ஃபீல்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தை வந்து நம்ம சொல்லும்போது ரொம்ப எளிதாக நிக்னேமாக நம்ம சொல்லும்போது என்ஃபீல்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஈங்கிறதனுடைய தன்மை தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு பரிசளித்த நபர்களில், தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபரில் குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு எலான் மஸ்க் அவர்களை சொல்லியே ஆகணும். ஏன்னா அவருடைய தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சிருவார், முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருவார். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டெக்னாலஜி வரப்போகுது, 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரப்போகுதோ அதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த, அதற்கான சிந்தனை சக்தியை கொண்ட ஒரு மனிதர் தான் திரு எலான் மஸ்க் அவர்கள். அவர்களுடைய நிறுவனம் தான் வந்து, நான் இன்னொரு பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் ஹெட்லைன்ஸ் டிவியில், ஒரு தனியார் நிறுவனம் ஒரு வல்லரசு நாட்டிற்கு செயற்கைக்கோளை செய்து கொடுக்குதுன்னா அது திரு எலான் மஸ்கோடைய நிறுவனம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆற்றல் படைத்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் இந்த இ அப்படிங்கிற அல்பாபெட். சரி, இந்த இ அப்படிங்கிற அல்பாபெட்டுக்கு வந்து நெகட்டிவ்னஸே கிடையாதா சார் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இதற்கும் அனதர் சைட் ஆஃப் த காயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவ்னஸும் இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து ஓவர் டூயிங்காக பண்ணுறது, அல்லது ஒரு விஷயத்தில் வந்து ஓவர் எந்துவாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த இ அப்படிங்கிற அல்பாபெட் வந்து பொருந்தாத சமயத்தில் இது வெளிப்படுத்தும். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது ஒரு விஷயத்த, இந்த எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அல்பாபெட் ஏதாவது ஒரு வகையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். ஆனால் இது பொருந்தி போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்காது, அந்த நெகட்டிவ்னஸ்லாம் இருக்காது தான். அதை நான் உங்களுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணி நான் சொல்லுவேன், இலவசமாகவே உங்களுடைய பெயருக்கு சொல்கிறதா இருக்கேன். அது எப்படிங்கிறத இந்த பதிவின் இறுதியில் நான் சொல்கிறேன். பொதுவாகவே ஆனால் இந்த ஈங்கிறது வந்து இதையே வந்து இந்த எடுத்தோம் கவுத்தோம், இந்த ஹேஸ்டியான டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் நெகட்டிவ் ட்ரெண்டில் சொன்னால் கூட இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதனால் இப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இவங்க வந்து எவர் பிரிஸ்கா, எவர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மனிதர்கள். இந்த எழுத்து பெயரின் முதல் எழுத்தாக வரக்கூடியவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து சாதாரணமாக இருக்கணும்னு நினச்சா கூட அந்த எழுத்து வந்து விடாது, அவங்கள முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதனுடைய தன்மை தான் வந்து சில நேரங்களில் இப்படி மாறிடுது. பட் ஆனால் அது பொருந்தி போனுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்பர் 1 கேட்டகரிக்கு அது எடுத்துகிட்டு போகும். அதனால தான் அந்த எலிட் குரூப் கேட்டகரியில் எப்போதுமே இந்த இ அப்படிங்கிற அல்பாபெட் வந்து போய் நின்றுக்கிட்டே இருக்கும். இது வந்து நிறுவன பெயர்களாக வந்தாலும் அதே மாதிரியான தன்மைகளை தான் கொடுக்கும்னு சொன்னேன். பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு சில பிராண்டுக்கு வந்து அந்த மாதிரி நேமே கொடுப்பாங்க. இப்போ கேஷியோங்கிற வாட்ச் கம்பெனி பார்த்தீங்கன்னா எடிஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிராண்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
அந்த எடிஃபிஸ் அப்படிங்கிறது அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் ட்ரெண்டில் இருக்குது அது. அது அது அந்த அளவுக்கு வந்து அதுக்கு வேல்யூ இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 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 ஒரு மாடலை மட்டும் டிஸ்கன்யூ பண்ணாமல் கன்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான இது இருக்குது, மவுஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. அதே போல் எலிசபெத் ராணி, இப்போ ஒரு ராணியின் வம்சத்தினர் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசும்போது, குறிப்பாக அந்நிய நாட்டு ராணிகளை பற்றி பேசும்பொழுது, விக்டோரியா, குவின் விக்டோரியாவை பற்றி தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் சொல்லும் போதே ஏதாச்சும் ஒரு ராணி பேர் சொல்லுங்க, அந்நிய நாட்டு ராணியை பற்றி சொல்லுங்கன்னா எலிசபெத் அப்படிங்கிற நேம் வந்து சொல்லாமல் இருக்கவே முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அது மைண்டில் வந்துடும். ஸோ அந்த ஈங்கிறதனுடைய அம்சம்தான் அது. அது அது வந்து எப்போதுமே சரி, ஒரு ஒரு தனித்துவமாக வேற ஒரு லெவலில் தான் அது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய புதுமையான மால்களில் ஈஏ மால் வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது. அது அது இன்னைக்கு வரைக்கும் வந்து அது வந்து ட்ரெண்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதற்கப்புறம் நிறைய மால்கள் கட்டப்பட்டாலும் சென்னையில் வந்து ஈஏ மால் வந்து ஆக்சுவலாக அது இந்தியன் எக்ஸ்பிரஸோடது, அவங்களோடது. அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு அங்கீகாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அல்பபெட்டை வந்து மிகச்சரியாக பயன்படுத்துகிறாங்க, அதுதான் உண்மை. இதை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் தங்களுடைய நிறுவன பெயர்களுக்கோ அல்லது தங்களுடைய பிராண்ட் நேம்ஸுக்கோ அதை எக்ஸாக்டாக பயன்படுத்தி அதனால் பலன் பெறுகிறார்கள். இப்போ உங்களுடைய மனதில் ஏதாச்சும் ஒரு நிறுவன பெயர் வைக்கணும், அல்லது ஏற்கனவே நான் வந்து ஒரு நிறுவனம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது பொருந்தி போயிருக்கா, அல்லது இந்த எழுத்தில் வந்து உங்களுக்கு பெயர் அமைத்து தரலாமா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, எக்ஸிஸ்டிங் கம்பெனி நேம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய பெயரை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, அதை நான் கிராஸ் வெரிஃபை பண்ணி சொல்லுவேன். இது நிறுவன பெயர்களுக்கு மட்டுமே கிடையாது, தனி மனிதர்களுக்கு மட்டும், தனி மனிதர்களுக்கும் கூட இதை நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய பெயர் வந்து இ அப்படிங்கிற அல்பபெட்டில் தோங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரதுனால சொல்கிறேன், ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா ஈங்கிற அல்பபெட்டில் ஆரம்பிக்குதுன்னா அந்த அந்த பேரை வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களோட இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அதை நான் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி இது எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இது பொருந்தாத தன்மையில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரொம்ப அவசர கோலத்தில் ஒரு முடிவை எடுத்து அதன் மூலமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இது உருவாக்கி தந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதனுடைய நெகட்டிவ் சைடு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பாசிட்டிவ் சைடு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கிராஸ் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான ஒரு பொது பலன்களாக நான் சொல்கிறதா இருக்கேன். பட் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது உங்களுக்கான பலன்களை வந்து என்னால் முழுமையாக சொல்ல முடியும். இது நிறுவன பெயர்களாக அனுப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுடைய நிறுவன பெயர்களில் வந்து ஒருவேளை நீங்கள் மட்டும் சம்மந்தப்படல, பார்ட்னர்ஸ் யாராச்சும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அவருடைய பெயரும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்துமே எனக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இதை நீங்கள் அனுப்புறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி தயவுசெய்து மறந்துடாமல் அனுப்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் என்னால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.